you mm -hmm. கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி நாலு நாளாக ஒரு ஓல்டு ஃபிஷர் அவர் வந்து ஒரு ஃபிஷ்ஷை கூட வந்து பிடிக்க முடியல அவருக்கு வந்து ஒரு சிலர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு சிலர் வந்து அவர் வந்து அன்லக்கின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா அந்த ஓல்டு மேனுக்கு என்ன ஆச்சு அவர் வந்து ஃபிஷ் வந்து பிடிச்சாரா தான் இந்த ஃபிக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஃபிக்ஷன் ஏர்னஸ்ட் ஹெமிங் வே எழுதுன த ஓல்டு மேன் அண்ட் த சி அண்ட் வெல்கம் டு சாண்டிகோன்டு ஒரு ஓல்டு மேன் இருக்கார் அவர் வந்து வழக்கமாக மீன் வந்து எங்கே வந்து பிடிப்பாருன்னா கல்ஃப் ஸ்ட்ரீம்ன்ற இடத்துல தான் வந்து பிடிப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி நாலு நாளாக அவர்னால எந்த ஒரு மீனையும் வந்து பிடிக்க முடியல அவர் கூட வந்து உதவிக்கு யார் வராருன்னா மேனோலன்ற ஒரு யங் பாய் வரான் அவனு வந்து ஒரு நாற்பது நாளாக அந்த ஓல்டு மேன் கூடயே வந்து மீன் பிடிக்க போகிறான் ஆனால் ரெண்டு பேர்னாலையும் என்ன செய்ய முடியலன்னா மீனே வந்து பிடிக்க முடியல இதெல்லாம் பார்த்துக்கிருந்த மேனோலின் உடைய ஃபாதர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த அன்லக்கி ஓல்டு மேனை விட்டுட்டு மற்ற போ நீ வந்து மீன் பிடிப்பன்ற மாதிரி சொல்கிறாரு ஆனால் மேனோலின் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த ஓல்டு மேனுக்கே வந்து சப்போர்ட் பண்ணிக்கே இருக்கான் அவன் வந்து அந்த ஓல்டு மேன் அந்த சாண்டிகோனால் ஃபுட்டு வந்து வாங்க முடியல இதெல்லாம் பார்த்துக்கிருந்த மேனோலின் வந்து சாண்டிகோவை எங்கே கூப்பிட்டு போறாருன்னா த டரைஸ் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போய் அவருக்கு வந்து சாப்பாடு வந்து வாங்கி தராங்க நம்ம சாண்டிகோ வந்து என்ன பண்ணுறாருன்னா மற்ற சக்சஸ்ஃபுல்லான ஃபிஷர்மேன் என்னென்ன பிடிச்சிருக்காங்கன்ற மாதிரி பார்க்குறாரு ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேர்லைன்ற ஒரு ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சிட்டு வராங்க அதை பிடிச்சிட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற ஃபிஷ் ஷவுஸுக்கு கொண்டுக்கு போகிறாங்க அங்கே இருக்கிற ஃபிஷ்ஷெல்லாம் எங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கடா ஹவானான்ற இடத்துக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபிஷர்மேன்ஸ் வந்து பெரிய ஷார்க்ஸ் எல்லாம் வந்து பிடிக்கிறாங்க அந்த ஷார்க்ஸை பிடிச்சி அதை கட் பண்ணி அதை வந்து சால்ட் பண்ணி வைக்கிறாங்க மானோலன் வந்து எப்போயுமே அந்த ஓல்டு மேனோட ரொம்ப க்ளோஸ் என்ன காரணம்டா அவனுடைய அஞ்சாவது வயசுலேருந்தே அந்த ஓல்டு மேன் கூட வந்து ஃபிஷிங் வந்து பண்ணிக்கிருக்கான் அதனால் அவரை வந்து விட்டுவே கொடுக்க மாட்டான் ஸோ மேனலின் தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த ஓல்டு மேனோடைய கேஃப் ஹேர்பூன் எல்லாத்தையும் வந்து அவருடைய குடிசை வீட்டுக்கு வந்து எடுத்துக்கிட்டு போவார் அவருடைய குடிசை வீட்டு செவத்தில் பார்த்திங்கனா ஒரு ஜீசஸோடைய படமும் வேர்ஜின் மேரியோடைய படத்தையும் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் அந்த ஓல்டு மேன் எப்பயுமே வந்து நடிப்பார் ஏன்னமோ அவர் வீட்டில் வந்து ஃபுட்டு இருக்கிற மாதிரி நடிப்பார் ஆனால் அவர்கிட்ட வந்து சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைன்ற விஷயத்த வந்து மானலின் வந்து எப்போயுமே புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு வந்து சாப்பாடு வந்து மானலிங் தான் வாங்கி தருவான் ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டியோகோ மேனலும் உட்காந்து பேசிக்கிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா சாண்டிகோ அவருடைய பாய்ஹுட்டில் ஆஃப்ரிக்காவை விசிட் பண்ணதை பற்றி சொல்கிறாரு ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆஃப்ரிக்கா பீச்சில் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் வந்து அப்படியே வந்து நடந்து போகுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அதை தவிர வேறு எதை பற்றி பேசுகிறாங்கன்னா கிரேட்டு பேஸ்பால் பிளேயரான ஜான் மேக்ரோவோ பற்றி பேசுகிறாங்க பேசிக்கிருக்கப்போ அந்த ஓல்டு மேன் வந்து மேனல்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப லேட்டாச்சு நீ வீட்டுக்கு போகன்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சாண்டிகோவை வந்து என்ன பண்ணிடுறாருன்னா அப்படியே படுத்து தூங்கிடுறாரு அவர் தூங்குறப்போ அவருக்கு வந்து ஒரு கனவு வருது அந்த கனவில் பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்து ஒரு பூனை மாதிரி அவர்கிட்ட விளாடுற மாதிரி அவர் வந்து கனவு காணுறாரு திடீர்னு நம்ம சாண்டிகோ வந்து கனவுலேருந்து முழிச்சு எழுந்திரிச்சிடுறாரு எந்திரிச்சிட்டு அவர் வந்து எங்கே போகிறாருன்னா மேனலனுடைய வீட்டுக்கு வந்து போகிறாரு மேனலோனை வந்து எழுப்பி பார்க்குறாரு எந்திரி எந்திரின்ற மாதிரி சொல்கிறாரு ஆனால் மேனலின் வந்து எந்திரிக்கல அதுக்கு சாண்டிகோ வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கால் ரெண்டையும் பிடிச்சி அப்படியே வந்து தூக்குறாரு தூக்குனோடனே நம்ம மேனலின் வந்து எந்திரிச்சிடுறான் எந்திரிச்சோன்னே நம்ம ஓல்டு மேன் வந்து மன்னிப்பு கேட்குறாரு அந்த ஓல்டு ஃபிஷர் மேன் வந்து மன்னிப்பு கேட்குறாரு அதுக்கு அந்த பாய் பரவாயில்லன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து அப்படியே நடந்து போகிறாங்க மேனல்லின் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த ஓல்டு மேனுக்கு வந்து காஃபி வந்து வாங்கி தராரு என்ன காரணம்னா அவர் வந்து இன்னும் ஃபுட்டு வந்து வாங்கலைன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவர் கையில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும்தான் இருக்குது ஸோ அந்த மேனலன் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து சாண்ட்ரினும் கொஞ்சம் பயிர்ஸையும் வாங்கி கொடுத்து அந்த ஓல்டு மேனுக்கு வந்து குட் லக்குன்ற மாதிரி வந்து விஷ் பண்ணுறான் விஷ் பண்ணிவிட்டு சாண்டிகோவும் நம்ம மேனலனும் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்த ஒரு தோணியை வந்து அப்படியே கடலுக்குள்ளே தள்ளி விட்றாங்க தள்ளிவிட்டு இப்போ நம்ம சாண்டிகோ வந்து எங்கே போகிறாருன்னா இருக்கட்டாக இருக்கிற அந்த கடலுக்குள்ளே வந்து ஃபிஷ்ஷிங் பண்ண கிளம்புறாரு ஸோ இது வந்து அவருடைய எயிட்டி ஃபிஃப்த்து அட்டம்னு சொல்லலாம் இப்போது சாண்டிகோ வந்து கடல் கரையை விட்டுட்டு கடலுக்குள்ளே வந்து போயிட்டாரு இப்போ அவர்னால் வந்து அந்த கல்ஃபில் இருக்கிற வீட்ஸ் வந்து பிரகாசமாக ஆகிறத அவர்னால் வந்து பார்க்க முடியுது அங்கங்கே சின்ன சின்ன மீன்களை அவரால் பார்க்க முடியுது நிறையா ஸ்க்விட்ஸு வந்து மேலே வர்றதை அவரனால் வந்து பார்க்க முடியுது திடீர்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சான சவுண்டு வந்து கேட்குது அந்த சவுண்டை வந்து யார் வந்து மேக் பண்ணுறாங்கடா ஃப்ளையிங் ஃபிஷ் வந்து பண்ணுறாங்க ஸோ அந்த ஃப்ளைங் ஃபிஷ் வந்து என்ன பண்ணுதுன்னா கடலுக்குள்ளே இருந்து அப்படியே வெளியில் பறந்து வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே வந்து விழுகுது ஸோ அது வந்து ஒரு வித்தியாசமான சவுண்டை வந்து க்ரியேட் பண்ணுது ஸோ நம்ம ஓல்டு ஃபிஷ்ஷுமேன் வந்து என்ன பண்ணுறாருனா அந்த ஃப்ளையிங் ஃபிஷ்ஷை வந்து அவருடைய ஃப்ரெண்டாக வந்து பார்க்குறாரு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கடல் கடியிலேருந்து சூரியன் வந்து மெதுவாக வந்து வெளியில் வருது ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா நிறையா டால்ஃபின்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்கிற மீன்களை வந்து சாப்பிட்டுக்கு இருக்கிறதா வந்து சொல்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு நிறையா டியூன் ஆஃப் ஃபிஷ் வந்து என்ன பண்ணுதுண்டா அப்படியே அங்கங்கே வந்து தவறுது அதில் பார்த்திங்கன்னா ஒரு டியூன் ஆஃப் ஃபிஷ் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம ஓல்டு ஃபிஷ்மேன் இருக்கிற அந்த பரிசலில் வந்து விழுகுது அதை பார்த்தோன்னே நம்ம ஓல்டு ஃபிஷ்மேன் வந்து என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப ஜென்டிலாக அந்த ஃபிஷ்ஷை வந்து அடித்து கொள்றாரு அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு என்ன காரணம்னா அந்த டியூனா ஃபிஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பவுண்டு வெயிட் இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு அதை வந்து நம்ம வந்து பின்னாடி வந்து ஒரு வெயிட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிருவோம் மீன் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிருவோன்ற மாதிரி அந்த ஓல்டு மேன் வந்து ஃபீல் பண்ணுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டிகோ மட்டும் கடலில் வந்து தனியாக வந்து இருக்கார் அவர் கூட பேசுகிறதுக்கு யாருமே இல்லை அதனால் நம்ம ஓல்டு மேன் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா அவருக்கு அவரே வந்து பேசிக்கிறாரு அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நம்மக்கிட்ட ஒரு ரேடியோ கூட இல்லையே பேஸ்பால் மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாமேன்னு நினைக்கிறாரு ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவரே வந்து சொல்லிக்கிறார் நம்ம ஒரு வேளை அதை கேட்டோம்னா நம்ம மைண்ட் வந்து டைவெர்ட் ஆயிடும் அதனால் நமக்கு வந்து பேஸ்பால் பற்றியே நினைக்க வேணான்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டு மேன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு மூணு லைனை வந்து போட்டிருக்காரு மீன் பிடிக்கிறதுக்காக மூணு லைன் வந்து போட்டிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மட்டும் வந்து ஆடுது ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த லைனை பிடிச்சி அப்படியே வந்து இழுக்கிறாரு அது கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்குது அவர்னால வந்து புல்லும் பண்ண முடியல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த தூண்டியில் வந்து அப்படியே பிடிச்சி இழுக்கிறாரு இழுத்தோடனே அவர் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு அது வந்து ஒரு மேர்லைன்ற ஃபிஷ்ஷு தான்றத வந்து கண்டுபிடிச்சாரு ஸோ அவர் வந்து சர்ஃபேஸு கிட்ட போய் அந்த மீன் கிட்ட வந்து சொல்றாரு நீ மேலே வந்துரு நான் வந்து என்னுடைய ஹார்பூனை வச்சு உன்னை வந்து குத்திடுறேன்ற மாதிரி வந்து சொல்றாரு ஆனால் அந்த மீன் வந்து அவருடைய பேச்சை கேட்ட மாதிரியே வந்து தெரியல அந்த மேர்லின் வந்து அவருடைய பேச்சை வந்து கேட்கல அது வந்து என்ன பண்ணுதுன்னா அவரையும் அந்த பரிசலையும் வந்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே வந்து இழுத்துக்கு போகிறத வந்து அவரால் ஃபீல் பண்ண முடியுது இப்போ தான் நம்ம சாண்டிகோ அந்த ஓல்டு ஃபிஷ்மேன் வந்து ஃபீல் பண்ணுறாரு நம்ம கூட வந்து மேனலையும் கூட்டிகிட்டு வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமேன்ற மாதிரி வருத்தப்படுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலின் வந்து அந்த வலையில் மாட்டி கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஆச்சு ஆனால் அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு நம்ம ஓல்டு மேன் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் கொண்டுக்கு வந்திருந்த வாட்டரை வந்து குடிக்கிறாரு கொஞ்சம் அவருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வந்திருக்கு அவருக்கு வந்து எந்த கிராம்பும் இல்லை அவரை கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வந்து ஃபீல் பண்ணுறாரு சூரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு மேன் வந்து என்ன பண்ணுறாருன்னா தன்னை தானே எப்படிலாம் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிற முடியுமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாரு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அவர்னால கொஞ்சம் பெயினை வந்து உணர முடியுது அப்போ ஓல்டு மேன் வந்து என்ன டிசைட் பண்ணுறாருனா அந்த டியூனா ஃபிஷ்ஷை வந்து காலையில் வந்து சாப்பிட்ருவோம் இல்லைன்னா அந்த ஃபிஷ்ஷு வந்து கெட்டு போயிடும்ன்ற மாதிரி முடிவு பண்ணுறாரு நைட் ஆயிடுது அப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பாஸ்பின் வெளியில் வருது அதில் ஒன்று வந்து மேல் இன்னொன்று வந்து ஃபீமேல் ரெண்டு வந்து லவ் மேக்கிங் வந்து பண்ணுது அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு மேன் வந்து அந்த மேர்லினை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு அந்த மேர்லினை அவர் வந்து எப்படி வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாருன்னா அவருடைய பிரதராக வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு அந்த மேர்லினுக்கு வந்து என்ன வயசாக இருக்கும்ன்ற மாதிரி வந்து யோசிக்கிறாரு அப்போத்தான் அவர் வந்து அந்த மேர்லைன் வந்து ரொம்ப பெயினில் சஃபர் ஆகிட்டு இருக்குமோன்ற மாதிரி வருத்தப்பட்டு அவருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடத்தது நடந்ததை வந்து நினைவு கூறுறாரு அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஓல்டு மேனும் மார்லினும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிஷ்ஷிங் வந்து பண்ணுறாங்க அப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மேர்லின் ஃபிஷ்ஷை வந்து பிடிக்கிறாங்க அந்த ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் ஃபிஷ்ஷு அந்த ஃபீமேல் ஃபிஷ்ஷை தேடி அந்த மேல் ஃபிஷ்ஷு வந்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே கடல்லேருந்து வெளியில் வந்து குதிச்சு குதித்து வந்து பார்க்குது அந்த ஃபீமேல் ஃபிஷ்ஷு வந்து சஃபர் ஆகிறத அந்த மேல் ஃபிஷ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கே இருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணிருதுன்னா அந்த மேல் ஃபிஷ் வந்து கடலுக்குள்ளே வந்து போயிடுது ஸோ இதெல்லாம் வந்து யார் வந்து பார்க்குறாங்கன்னா நம்ம மேனு இன்னும் ஓல்டு மேனும் வந்து பார்த்துக்கிருக்காங்க அப்போ ஓல்டு மேன் வந்து என்ன சொல்கிறாருன்னா வேறு வழியே இல்லைன்ற மாதிரி அந்த ஃபீமேல் மேலன்ட்ட வந்து மன்னிப்பு வந்து கேட்டால் அந்த ஃபீமேல் ஃபிஷ்ஷை வந்து கொண்டுடுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா விடியுது விடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த மேர்லின் ஃபிஷ் வந்து திடீர்னு ஹார்டாக வந்து புல் பண்ணுது நம்ம ஓல்டு மேன் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா அப்படியே கீழே வந்து விழுந்துடுறாரு விழுந்தோடனே அவருடைய கண் பக்கத்தில் வந்து அடிபட்டுருது அந்த காயத்துலேருந்து ரத்தம் வந்து நிறையா வெளியில் வருது கொஞ்ச நேரம் கழித்து அந்த ரத்தம் வந்து ஸ்டாப் ஆகிடுது அந்த ஓல்டு மேன் வந்து ரொம்ப கான்ஃபிடண்டாக வந்து ஃபீல் பண்ணுறாரு அவர் வந்து அந்த மேர்லின் ஃபிஷ்ஷுக்கிட்ட வந்து சொல்கிறாரு நான் வந்து உன்னையை வந்து என்னுடைய பிரதராக தான் வந்து பார்க்குறேன் உன்னைய வந்து நான் வந்து லவ் பண்ணுறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூரியன் மறைகிறதுக்குள்ளேயும் நான் வந்து உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்ற மாதிரி வந்து கத்துறாரு அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து இப்படியே வந்து போய்க்கிருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுது ஈவினிங் ஆனதுக்கப்புறம் ஒரு சில பேர்ட்ஸ் வந்து பறந்து வருது அதில் ஒரு பேர்டு வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த லைன் மேலே வந்து உட்காருது ஸோ இதை வந்து ஓல்டு மேன் வந்து பார்த்துக்கே இருக்காரு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த பேர்டை வந்து தன்னுடைய ஃப்ரெண்டாக வந்து நினச்சிக்கிறாரு நினச்சிக்கிட்டு அந்த பேர்டை வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணுறாரு அந்த கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணுறாரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீயும் வந்து என்ன பண்ணு மற்ற மனிதர்கள் மாதிரி மற்ற பறவைகள் மாதிரி மற்ற மீன்கள் மாதிரி தேடி தேடிப்போன்ற மாதிரி பேசிக்கிருக்காரு திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த மேர்லின் ஃபிஷ் இன்னொரு தடவை வந்து ரொம்ப ஹார்டாக வந்து இழுக்குது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து ஆடுது பயந்து போன அந்த பேர்டு வந்து அந்த லைனை விட்டு அப்படியே பறந்து போயிடுது நம்ம ஓல்டு மேனுடைய ரைட் ஹேண்டை வந்து அந்த லைன் வந்து கட் பண்ணிடுது நிறைய ரத்தம் வந்து வெளியிறது நம்ம ஓல்டு மேன் அதெல்லாம் பார்த்து பயப்படாமல் என்ன பண்ணுறாருன்னா அந்த ரத்த கையோட வந்து கடலுக்குள்ளே கையை விட்டு அந்த ரத்தத்தை வந்து கழுவுறாரு இப்போ ஓல்டு மேன் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த டியூனா ஃபிஷ்ஷை வந்து சாப்பிட்ருவோம் அது மூலமாக நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து வந்து கிடைக்குன்ற மாதிரி என்ன பண்ணுறாருன்னா அவருடைய லெஃப்ட் ஹேண்டை வச்சு கட் பண்ணுறாரு ஆனால் அவருடைய லெஃப்ட் ஹேண்ட் வந்து கிராம்ப் ஆயிடுச்சு அவருடைய ஃபிங்கர்ஸை வந்து அவருனால வந்து அன்ஃபோல்டே வந்து பண்ண முடியல ஸோ அப்படியே அப்படியே மேனேஜ் பண்ணி அந்த ட்யூன் ஃபிஷ்ஷை வந்து சாப்பிட்டுறாரு அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா இது வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கும் நம்மளை வந்து கே கிராம்ப்லேருந்து ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு அப்புறந்தான் ஒரு விஷயத்தை வந்து ரியலைஸ் பண்ணுறாரு அவருடைய பிரதரான அந்த மேர்லின் ஃபிஷ்ஷை வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணவே இல்லையேன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு இருந்தாலும் அவருடைய உள் மனசு வந்து என்ன சொல்லுதுன்னா அந்த மேர்லின் ஃபிஷ்ஷை வேமாம் கொன்றணுன்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாரு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய லெஃப்ட் ஹேண்டை வந்து அவருடைய ட்ரௌசரில் போட்டு அப்படியே வந்து ரப் பண்ணுறாரு அதனால் அவருடைய ஃபிங்கர் வந்து ஸ்ட்ரைட் ஆகுன்ற மாதிரி நினைக்கிறாரு ஆனால் அந்த ஃபிங்கர்ஸ் வந்து ஓப்பனே ஆகலை ஸோ அப்போ தான் நம்ம ஓல்டு மேன் வந்து ஃபீல் பண்ணுறாரு அந்த பாய் அந்த யங் பாய் மானோலின் வந்து இப்போ இருந்தால் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குமேன்ற மாதிரி ஓல்டு மேன் வந்து ஃபீல் பண்ணுறாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மெர்லின் ஃபிஷ் வந்து இருந்து வெளியில் வந்து அப்படியே வந்து குதிக்குது ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அதோடைய மூக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாடு மாதிரி வந்து இருக்கும் அதை பார்க்குறப்போ நம்ம ஓல்டு மேன் வந்து என்ன நினைக்கிறாருன்னா அதை வந்து ஒரு பேஸ்பால் பேட் மாதிரி இருந்துச்சுன்ற மாதிரி நினைக்கிறாரு ஸோ அந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கனா அப்படியே வந்து ஒரு டைவர் மாதிரி அப்படியே கடலுக்குள்ளே வந்து போயிடுது ஸோ இதெல்லாம் நம்ம ஓல்டு மேன் வந்து அப்சர்வ் பண்றாரு அவர் வந்து என்ன ஃபீல் பண்றாருன்னா அந்த ஃபிஷ் வந்து பயப்படல அது வந்து எண்ணிய வந்து பயன்படுத்துறதுக்காக கடலுக்குள்ள இருந்து வெளியில வந்துட்டு திருப்பி கடலுக்குள்ளே போயிருச்சு அதோடைய ஸ்ட்ரென்த்து அதோடைய சைஸ் எல்லாம் வந்து காட்டுறதுக்காக வெளியில வந்திருக்குன்ற மாதிரி அந்த ஓல்டு மேன் வந்து ஃபீல் பண்றாரு இப்போ அந்த ஓல்டு மேன் வந்து என்ன நினைக்கிறாருன்னா அந்த ஃபிஷ் வந்து நம்மளுடைய பரிசில காட்டிலும் ரெண்டு ஃபீட்டு நீளமாக தான் இருக்கும்ன்ற மாதிரி வந்து ஃபீல் பண்றாரு அதுக்கப்புறம் நம்ம ஓல்டு மேன் வந்து என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் பவர் வந்து எதிர்பார்க்குறாரு அதுக்காக அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணுறாரு ஸோ அவர் வந்து யாரை நினச்சி ப்ரே பண்ணுறாருன்னா ஜீசஸையும் வேர்ஜின் மேரியும் நினச்சி வந்து ஃபீல் பண்ணுறாரு அப்போது நம்ம ஓல்டு மேன் வந்து அந்த மேர்லின் ஃபிஷ்ஷு வந்து அந்த டீப்பான கடலுக்குள்ளே வந்து ஸ்விம் பண்ணுறத நினச்சி பார்க்குறாரு இந்த சீ பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக வந்துருக்கு எப்படி இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து கண்ணு தெரியுதுன்ற மாதிரி நினச்சி பார்க்குறாரு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து வெளியில் வருது அந்த சூரியனில் இருந்து வர்ற அந்த வெப்பமான கதிர்கள் அவருடைய லெஃப்ட் ஹேண்டில் பட்டோன்னே அவருடைய கிராம்ப் வந்து ரிலீஸ் ஆகிடுது இப்போ கொஞ்சம் நம்ம ஓல்டு மேன் கொஞ்சம் நல்லா வந்து ஃபீல் பண்ணுறாரு இருந்தாலும் அவர் கொஞ்சம் டயர்டாக வந்து இருக்கார் அப்போ தான் நம்ம ஓல்டு மேன் வந்து என்ன நினச்சி பார்க்குறாருன்னா பேஸ்பால் மேட்ச்சை பற்றி நினச்சி பார்க்குறாரு நியூயார்க் டீமான த யாங் ஷியை பற்றியும் டெட்ராய்ட் டீமான த டைகர்ஸ் உடைய மேட்சை பற்றி நினச்சி பார்க்குறாரு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன் பிளேயர் வந்து அவருடைய பேர் என்னென்னு மென்ஷன் பண்ணுறாருன்னா டைமிகோன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு ஸோ அந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா போன் சஃபர்ன்ற நோயினால் வந்து சஃபர் ஆகியிருந்தார் அவரோட ஹீலில் வந்து ப்ராப்ளம் வந்துருந்துச்சு இருந்தாலும் அவர் வந்து ஒரு சாம்பியனாக வந்து என்ற மாதிரி விஷயங்கள்லாம் நினச்சி பார்க்குறாரு அதுக்கப்புறம் நம்ம ஓல்டு மேன் ஒரு யங் மேனாக இருந்தப்போ அவர் அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டு கேம் வந்து ப்ளே பண்ணுவார் அதுவும் வந்து யாருக்கு அகேன்ஸ்டாண்டா ரொம்ப பவர்ஃபுல்லான நீக்ரோ பீப்புள்ஸ்க்கு அகேன்ஸ்டாக விளாண்டு அவர் வந்து சாம்பியனாக ஆன விஷயங்கள்லாம் நினச்சி பார்க்குறாரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஓல்டு மேனுக்கு வந்து நிறையா கான்ஃபிடென்ட் வந்து கொடுக்குது இன்னொரு லைனில் பார்த்தீங்கன்னா டால்ஃபின் வந்து மாட்டுது அவருடைய லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி வந்து அந்த டால்ஃபினை இழுத்து அவருடைய பரிசலில் போட்டு அதை வந்து ஜென்டில் அடித்து வந்து கொண்டுடுறாரு இப்போ அவர் வந்து அந்த மெர்லினை மட்டும் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ரைட் ஹேண்டில் வந்து பிடிச்சிக்கிருக்காரு அப்போ அவர் வந்து அந்த மெர்லினை வந்து ஃப்ரெண்டாக தான் வந்து பார்க்குறாரு ஆனால் அவருடைய உள் மனசில் அதை வந்து கொன்றுன்ற விஷயம் மட்டும்தான் வந்து ஓடிக்கிருக்கு நம்ம ஓல்டு மேன் வந்து என்ன நினைக்கிறாருன்னா நம்ம கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சா தான் நம்மளுடைய மைண்ட் வந்து கிளியராக இருக்கும்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு அதனால் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா அந்த டால்ஃபினை வந்து அப்படியே கட் பண்ணி அதோடைய ஃப்ளஷை எடுத்து சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருனா அவருடைய ரைட் ஹேண்டில் அந்த மெர்லின் ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து தூங்கிடுறாரு அவருடைய கனவுல பார்த்திங்கன்னா லைன் வந்து அப்படியே பீச் ஓரமாக நடந்து போகிற மாதிரி கனவு கண்டுக்கிருக்காரு சடனாக பார்த்தீங்கன்னா அவருடைய ரைட்டு ஃபிஷ்ட்டு வந்து ரொம்ப டைட் ஆயிடுது அவர் வந்து அப்படியே அவருடைய கனவுலேருந்து முழிச்சுக்கிறாரு திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த மேர்லின் ஃபிஷ் வந்து கடலுக்குள்ளேருந்து வெளியில் அப்படியே குதிச்சு குதிச்சு வந்து போகுது அப்படியே அந்த பரிசில் சுற்றி வந்து ரவுண்ட் அடிக்குது இருந்தாலும் நம்ம ஓல்டு மேன் வந்து பயப்படாமல் அந்த லைனை வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டன் வந்து பண்ணுறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் வந்து டயர்டாயிடுது அப்படியே அந்த மேர்லின் ஃபிஷ்ஷை வந்து அப்படியே பக்கத்தில் இழுத்துக்கு வந்து அவருடைய பர்சல் பக்கத்தில் வச்சு அவருடைய ஹார்பூன் எடுத்து அதோடைய செஸ்ட்டில் குத்தி அந்த ஃபிஷ்ஷை வந்து கொண்டுடுறாரு ஓல்டு மேன் அதுக்கப்புறம் அந்த மேர்லின் ஃபிஷ்ஷை வந்து என்ன பண்ணுறாருனா அதோடைய வாயை வந்து டைட்டாக வந்து கட்டி அதை வந்து அவருடைய பர்சலில் வச்சு அப்படியே வந்து எடுத்துக்கு போக ரெடி ஆகுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு அந்த ஓல்டு மேன் வந்து அவருடைய வீட்டை நோக்கி அப்படியே அவருடைய பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு மேன் மனசில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து அரைஸ் ஆகுது அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா அந்த மேர்லின் ஃபிஷ் வந்து எந்த தப்பு பண்ணலை எனக்கு வந்து எந்த ஒரு ஹார்மும் வந்து பண்ணலை இருந்தாலும் நான் அந்த ஃபிஷ்ஷை வந்து கொண்டுட்டேன்ற மாதிரி அவருடைய மனசில் ஒரு வருத்தம் வருது அதுக்கும் வந்து அவரே வந்து பதில் சொல்லிக்கிறார் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நான் வந்து ஏன் இந்த மெர்லின் ஃபிஷ்ஷை வந்து கொண்டேன்டா எனக்காகவும் மற்றவங்களுக்காக தான் இந்த ஃபிஷ்ஷை வந்து கொண்டேன் நான் வந்து ஒரு மேன் என்னுடைய வேலையை வந்து ஃபிஷ்ஷை கொல்வது தான் அந்த ஃபிஷ் வந்து ஏன் பறந்துருக்குன்னா என்னால் வந்து கொல்ல போகிறதுக்கு தான் வந்து பறந்துருக்குன்ற மாதிரி வந்து சொல்லிக்கிறாரு இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா பாவங்கள் இருக்குது எந்த ஒரு பாவமும் பெண்ணாமல் எந்த ஒரு மனிதராலையும் வாழ முடியாதுன்ற மாதிரி நம்ம சாண்டிகோ அதாவது அந்த ஓல்டு ஃபிஷ்மேன் வந்து நினச்சிக்கிறாரு இப்போது சாண்டிகோ அந்த ஓல்டு ஃபிஷர்மேன் அவருடைய கப்பல் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து போய்க்கிருக்காரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆஃப் ஷார்க் வந்து அவரை வந்து அட்டாக் பண்ணுது எதுக்காக அட்டாக் பண்ணுதுன்னா அந்த மேர்லின் ஃபிஷ்ஷை சாப்பிட்றதுக்காக நம்ம சாண்டிகோ அந்த ஓல்டு ஃபிஷ்மேன் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஹார்பூன் எடுத்து ஒரு ஷார்க்கை வந்து கொண்டுறாரு அந்த ஹார்பூன் வந்து அந்த ஷார்க்லேயே வந்து மாட்டிக்கிறது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அவர் கையில் இருந்த நைஃபை வந்து எடுத்து ஒரு குச்சியில் கட்டி அங்கே இருக்கிற ரெண்டு மூணு ஷார்க்கை வந்து கொள்கிறாரு ஆனால் அந்த நைஃப் வந்து என்ன பண்ணுதுன்னா இன்னொரு ஷார்க் பாடியில் வந்து மாட்டிக்கிறது இப்போ நம்ம சாண்டிகோ கையில் எந்த ஒரு வெப்பனும் வந்து இல்லை அதனால் அவருனால ஷார்க்கை வந்து அட்டாக்கும் பண்ண முடியல அந்த ஷார்க்கெலாம் வந்து என்ன பண்ணிடுதுன்னா அந்த மேர்லின் ஃபிஷ்ஷில் இருந்த ஃப்ளஷ் எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுட்டு அங்கே வந்து ஸ்கெலிட்டனை மட்டும் விட்டுட்டு போயிடுது இப்போ வந்து நைட் ஆகிடுது சாண்டிகோவுக்கு என்ன சரின்னு தெரியல அதனால் அவர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா ஹார்பரை வந்து ரீச் பண்ணுறாரு அவர் வந்து ரொம்ப டயர்டாக வந்து ஃபீல் பண்ணுறாரு அதனால் அவருடைய குடிசையில் போய் அப்படியே வந்து படுத்துடுறாரு அடுத்த நாள் மார்னிங் பார்த்திங்கன்னா மேனூலின் அந்த ஓல்டு மேன் அவருடைய வீட்டில் வந்து படுத்து கிடக்கிறத வந்து பார்க்குறாரு அந்த ஓல்டு மேன் வந்து ரொம்ப டயர்டாக வந்து இருக்காங்க இதை பார்த்தோன்னே மேனூலின் வந்து அந்த ஓல்டு மேனுக்காக அங்கே இருக்கிற டேரஸ்ன்ற ரெஸ்டாரண்ட்லேருந்து காஃபி வந்து வாங்கிக்கு வராரு அந்த ஓல்டு மேன் அந்த காஃபியை வந்து குடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் அந்த பையன் போய் என்ன பண்ணுறான்னா அவருக்கு தேவைப்படுற ஃபுட்டு ஷர்ட் எல்லாத்தையும் வந்து வாங்கிக்கு வரேன் வாங்கிக்கு வந்துட்டு மேனலின் வந்து இந்த ஓல்டு ஃபிஷ்மேன்ட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா அடுத்த தடவை நீங்கள் மீன் பிடிக்க போகிறப்ப நானும் உங்கள் கூட வரேன் என்னுடைய லக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி வந்து சொல்கிறேன் அதோடு சேர்த்து அவன் வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு தேவைப்படுற நைஃபு மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து வாங்கிக்கு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறேன் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பீச்சில் நிறையா டூரிஸ்ட் நின்றுக்கிட்டு அங்கே கிடக்கிற ஸ்கெலிட்டனை வந்து பார்த்து ஆச்சரியப்படுறாங்க அவங்க வந்து அதை வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அது வந்து ஷார்க்கோடைய ஸ்கெலிட்டன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து தெரியல அது வந்து மேர்லின் ஃபிஷ்ஷோடைய ஸ்கெலிட்டன்ட்டு அவங்களுக்கு வந்து தெரியல அவங்களுக்கு இன்னொரு விஷயமும் வந்து தெரியல அந்த ஓல்டு மேன் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்ற விஷயத்த வந்து அவங்களுக்கு வந்து தெரியல ஆனால் அந்த ஓல்டு மேன் அவருடைய குடிசையில் படுத்துக்கிட்டு என்ன கனவு வந்து கண்டுக்கிருக்காருனா அந்த ஆஃப்ரிக்காவில் அவர் பார்த்த அந்த லைனை நினச்சி அவர் வந்து கனவு கண்டுக்கிருக்காரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன வந்து இண்டிகேட் பண்ணுதுன்னா அந்த ஓல்டு ஃபிஷ்மேன் வந்து டயர்டாகலை அவருக்குள்ளே இருக்கிற அட்வென்ச்சரஸ் அந்த ஸ்பிரிட்டை வந்து அவர்கிட்ட இருந்து யாராலேயும் வந்து பறிக்க முடியாதுன்ற விஷயம் வந்து இந்த ட்ரீம் வந்து இண்டிகேட் பண்ணுறதா வந்து சொல்லி இந்த ஃபிக்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு ஏர்னஸ்ட் ஹெம்மிங் வே